நாட்டு பெற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். புதுச்சேரியில் G20 மாநாடு நாளை துவங்கப்பட உள்ளது. பன்னாட்டு பிரதிநிதிகள் தங்கும் இடங்கள் மற்றும் மாநாடு நடைபெறும் பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு 5 இடங்களில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இடைத்தேர்தலில் திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு கமல் ஆதரவு அளித்துள்ளதால் மக்கள் நீதி மய்யம் கட்சி காணாமல் போகும் நிலை உருவாகியுள்ளதாக அதிருப்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் தென்னேரியில் இருளர் சமூகத்தை சேர்ந்த மாரி சடையன், வடிவேல் கோபால் 20 ஆண்டுகளாக பாம்பு பிடிக்கும் இவர்களுக்கு சமூக சேவை பிரிவில் பத்மஸ்ரீ விருதுகளை மத்திய அரசு அறிவித்துள்ளது. அமெரிக்கா தாய்லாந்து நாடுகளில் 2 மாதங்கள் தங்கி 100க்கும் மேற்பட்ட கொடிய விஷப்பாம்புகளை பிடித்துள்ளோம். பாம்பு பிடிக்கும் சங்கம் உருவாக்கி 350 பேரில் பெண்களும் உறுப்பினராக உள்ளனர் என கூறினர். திருச்சி மணப்பாறையில் அரசு உயர்நிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் அக்டோபர் 9 உலக தபால் தினத்தையொட்டி பள்ளியில் படிக்கும் 250 மாணவ மாணவியரிடம் ஒரு இன்லன் கடிதம் கொடுத்து யாருக்கு வேண்டுமானாலும் பிடித்த பிடிக்காத விஷயங்கள் என எழுதலாம் என்றார். 7 மாணவர்கள் தங்கள் வீட்டுக்கு தந்தையின் பெயருக்கு எழுதி அனுப்பியுள்ளனர். அதை படித்த தந்தையர்கள் மது குடிப்பது, புகையிலை பீடி பிடிப்பது, பான்பிராக் போடுவது என பல ஆண்டுகளாக இருந்த பழக்கத்தை கைவிட்டுள்ளனர். மனம் திருந்திய 7 பேரை அழைத்து குடியரசு தின விழாவில் சால்வை அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். வரலாற்றில் இன்று ஜனவரி 29, 1946 பிற நாடுகளின் விவகாரங்களை வேவு பார்க்கும் நோக்கத்தோடு USA ஐக்கிய அமெரிக்காவில் CIG எனப்படும் மத்திய உளவுத்துறை குரூப், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் குரூப், ஜனாதிபதி ட்ரூமேன் அவர்களால் அமைக்கப்பட்டது. இந்த அமைப்புக்கு அடுத்த ஆண்டே CIA என்று பெயர் மாற்றப்பட்டது. இதுவே பின்னர் பிற நாடுகளில் சதி வேலைகளை அரங்கேற்றும் நிறுவனமாகியது. ராஜஸ்தானில் வசிக்கும் குர்ஜார் சமூக மக்களின் கடவுளாக போற்றப்படும் தேவநாராயணனின் 1111வது அவதார திருவிழாவில் கலந்து கொண்ட பாரத பிரதமர் நரேந்திர மோடி, சமூகத்தில் உள்ள அனைத்து தரப்பினருக்கும் அதிகாரம் அளிப்பதற்காக தேஜா கூட்டணி அரசு கடுமையாக உழைத்து வருகிறது என கூறினார். நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். வணக்கம்.